அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தொலைக்காட்சியில் வந்து என்னை கைது செய்ய போகிறாங்கன்னு செய்தியை படித்தவுடனே அந்த உணர்வு எழுச்சியில் என்னை பார்க்க வந்தவர் தான். அது 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 அதே நிலையில் தான் இன்னும் இருக்கார். அதனால தான் அது அவர் அண்ணனை வந்து சீக்கிரம் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இப்போ தொடர்ந்து வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு காலையில் அம்மா நாளிதழில் கூட மத்திய அரசும் மாநில அரசும் ரெட்டை குரல் துப்பாக்கி போல செயல்படுது அப்படின்னு நம்ம நமது அம்மா நாளிதழில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மாநில அரசோட செயல்பாடு எப்படி இருக்குது? நான் வந்து இரட்டை குழலா பார்க்கல, ஒரே குழலாக தான் பார்க்குறேன். ரெண்டும் அது ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த அதிகாரத்தை முழுக்கவே பாரதிய ஜனதா தனக்காக்கி கொண்டதுங்கிறதான் யதார்த்த உண்மை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இசை கல்லூரிக்கு வந்து தகுதி வாய்ந்த அன்னை புஷ்பவனம் குப்பசாமி போன்றவர்கள் அவர்களால் இன்னொரு தமிழருக்கு ஒரு ஆளுமை உள்ள தமிழர் கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் கேரளாவை சேர்ந்த அந்த பிரமிளா குருமூர்த்தி கொண்டு வந்தது, சட்டப்பல்கலைக்கழகம் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகத்துக்கு ஆர்எஸ்எஸ் பின்பலம் உள்ள சூரியநாராயண சாஸ்திரியை கொண்டு வந்தது, அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அதே ஆர்எஸ்எஸ் பின்பலம் உள்ள சூரப்பாவை போட்டது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவே தெரியுது. அப்போ இப்போ நீங்கள் வந்து எச்ராஜா எவ்வளவோ பேசுகிறாரு, அண்ணன் மன்சூரலிக்கான சிறைப்படுத்துறீங்க, அவர் என்ன பண்ணார், எனக்கு ஆதரவாக முழக்கமிட்டார், அவ்வளோதான். அதே மாதிரி எஸ் வி சேகரும் எவ்வளோ பேசுகிறாரு, கன்னியமற்று பெண்களை தான் தரக்குறைவாக பேசுகிறார். இப்போ அவரெல்லாம் ஏன் நீங்கள் கைது பண்ணல, சிறைப்படுத்தலை? அப்போ அந்த அதிகாரம் அவங்கள பாதுகாக்குது. இப்போ அதுதான் அது வந்து நேரடியாக அவங்க ஆட்சி தாங்கிறது வெளிப்படையாக தெரியுது. கவர்னர் பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர்கிட்ட நடந்துக்கிட்டதும் எஸ் வி சேகர் தன்னோட முகநூல் பதிவு போட்டதும் இது எல்லாம் வந்து காவிரி மேலாண்மையை திசை திருப்புற நோக்கமாயிருக்கு. அது வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ எங்கள் பிள்ளை என்னை கைது பண்ணி நியாயமாக வச்சுருக்கணும், என்னை விட்டுட்டு எங்கள் கட்சி பிள்ளைகளை நள்ளிரவில் தூக்குறது கைது பண்ணுறது சிறைப்படுத்தும் போது எங்கள் ஓட்டம் தடைப்படுதில்ல, பிள்ளை வெளியில் எடுக்கணுங்கிறதுல அது வந்து போராட்டத்தை திசை திருப்புது, இப்போ வேறு பக்கம் திசை திருப்பிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சுட்டு செய்தியை போடும்போது எல்லாருடைய கவனமும் அங்கே போகுது, அதை பற்றி பேசுகிறோம், ஊடகங்கள் அங்கே திரும்புது, விவாதங்கள் அதை நோக்கி வருது. அப்போ இது என்னென்னா முதன்மையான உயிர் பிரச்சனையாக இருக்கிற காவிரி மேலாண்மை வரை அமைக்கிறது ஒட்டி நடந்து கொண்டிருந்த போராட்டங்கள் இடைநிறுத்தம் செய்யப்படுது, அப்படி வேற பக்கம் திரும்புதில்ல, அதுதான் அது அதை கவனிக்கணும். அது அதனால இனிமே இந்த மாதிரி பிற எழுதுறதை பொருட்படுத்தாமல் தாண்டி நம்ம உயர்ந்த நோக்கங்களுக்காக நிற்கணுங்கிறது இருக்கு. தமிழிசை வந்து கர்நாடக மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி வந்தால்தான் தமிழகத்திற்கு காவிரி நிர்வாகத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து மத்திய ஆளுற பிரதமர் அந்த மாநிலத்தில் முதல்வர் வேட்பாளராக நிற்கிற வேட்பாளர் அவர் சொல்லணும், அம்மா சொல்லக்கூடாது. நாட்டினுடைய பிரதமர் சொல்றாரா, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை போல பெரிய போராட்டம் நடக்குது, ஒரு மக்களினுடைய மனம் மகிழ்ச்சிக்காவது ஒரு வார்த்தை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டின்னு சொல்லணும், அப்படி கூட சொல்லலையே. நீங்க உங்களுடைய தேசிய செயலாளர் முரளிதர் ராவ் கர்நாடகாவில் என்ன பேசுறாரு, கர்நாடக மாநிலத்திற்கு எந்த பாதிப்பும் வராம மத்திய அரசு பார்த்துக் கொள்ளுங்கிறாரு, அதுக்கு அம்மாவுடைய பதில் என்ன, கர்நாடக மாநிலத்துக்கு எந்த பாதிப்பும் வரலன்னா வராம பார்த்துக்கிறோம்னா அதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அது அர்த்தமற்றது. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசக்கூடாது. அந்த மாநிலத்தில் முதல்வர் வேட்பாளர் யாரு, நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுப்பேன் அவரை சொல்ல சொல்லுங்க. காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யணும், காவிரி மேலாண்மை வாரியம்ங்கிறது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் சொன்னது. அப்ப இருந்த நீதியரசர் காவிரி மேலாண்மை வாரியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, ஆனா இப்ப நாங்க அப்படி சொல்லலைங்கிறது உச்ச நீதிமன்றம். ஒரு வரைவை கேட்டிருக்கு, 3ஆம் தேதி ஒரு வரைவை கொண்டு வாங்க அப்படின்னு, அந்த வரைவு என்னவா இருக்குன்னு பாத்துட்டு தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். அது வந்து அவருக்கு பிரச்சனை, நாட்டுக்கும் எனக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லது, அது அவரோட பிரச்சனை, அதை விட்டுருங்க. காவிரி மேலாண்மைக்காக ஆளுகின்ற தமிழக அரசு 1 நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த உண்ணாவிரதம்
அது உண்ணாவிரதமா இருந்தாங்களா நீங்க பாத்தீல? நாலு பேர் மேடையில் இருந்தாங்க, மீதி இருக்கிறவங்க பின்னாடி போய் பிரியாணி சாப்பிட்டாங்க. அதுக்கு பேர் உண்ணாவிரதம் இல்ல, அது பிரியாணி விரதம். வேற சொல்லுங்க, அரசு வந்து ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரையா அரசு கைது செஞ்சிட்டு இருக்குது. இதுல தமிழ்நாடு அரசுக்கு இல்ல, இப்ப நீங்க உயர் நீதிமன்றம் அமைதியான முறையில அறவழியில போராட்டம் நடந்தா மெரினாவை நீங்க அனுமதி கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த முதல்வர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அங்க போராடிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசு வந்து உளமாற போராடி இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சா போராடுற எங்களை எல்லாம் ஏன் ஒடுக்கணும், அடக்கணும், சிறைப்படுத்தணும்? அது ஒரு ஒரு போர் தொடுக்குது. இப்ப குறிப்பா எங்க கட்சி மேல இந்த அரசு இந்த அதிகாரம் ஒரு போர். அது அடக்கி எல்லா பிள்ளைகளையும் நள்ளிரவுல போய் தூக்குறது. ஒரு தம்பி எல்லாம் வினோத்துங்கிற தம்பி மேலாடையில ஜட்டியோட உள்ளாடையோட கைது பண்ணி கொண்டு வரணுங்கிற தேவை என்ன இருக்கு? ஒரு மரபு இருக்குல்ல, நீ உடைய எடுத்துக்கிட்டு வா, உனக்கு வந்து கைது பண்றோம்னா யாரும் நாங்க ஒத்துழைக்காம இருந்தோமா? அப்படி ஒண்ணும் இல்ல. நள்ளிரவுல போய் வீட்டில் இருக்க பெண்களுடைய அலைபேசி எல்லாம் எடுத்துக்கிறது, குடும்பத்தாருடைய அலைபேசி எடுத்துக்கிறது, நள்ளிரவுல போய் ஒரு பெரிய படையை கூட்டி கொண்டு வச்சு அச்சுறுத்துவது, இதில் பயங்கரவாதிகளை போல நடத்துவது என்பது தேவையற்றது. அப்போ நீங்கள் போராடணும்னு அப்படி இருந்து போராடி பெற்றுக் கொடுக்கணும்னா ஜல்லிக்கட்டுக்கு அருமை இது பண்ணது போல ஒரு பெரிய போராட்டம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்கள் போராட்டமாக மாற்றி வெல்லணும்னா மெரினாவை அனுமதிங்க. அங்கே நடந்த போராட்டம் அறவழியில் தான் நடந்தது. காவல்துறை தான் தேவையற்று அடித்து தடியடி நடத்தி தீ வச்சு எரித்து வீடுகளுக்கு கடைக்கு வாகனங்களுக்கு எரித்ததை ஒழியே மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் ரொம்ப அமைதியாக தான் போராடினாங்க. அப்படி உளமாற நினைச்சா நீங்கள் மெரினாவை அனுமதி கொடுங்க. எவ்வளவு தீவிரமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுதுன்னு பாருங்கள். பொதுவான மக்கள் அடிச்சுவாங்க, தடியடி நடத்துவாங்க, சிறைப்படுத்துவாங்கங்கிற அச்சத்தில் தான் வர்றதில்லை. இல்லைன்னா பெரிய எழுச்சியான போராட்டம் நடக்கும். சார், ஐபிஎல் போராட்டங்கள் வெறும் விளம்பரத்துக்காக நடத்தப்பட்டது, அதனால எந்த பயனும் இல்லைன்னு கமல் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவார், அவர் தான் சொன்னாரே பேசுனா ரத்தமே வரும்னு. ஆனால் அங்கேருந்து ஒரு சத்தம் வரல. பேசி ரத்தத்தை கொண்டு வரணும், தண்ணியை கொண்டு வரணும், இதனை குறைஞ்ச பட்சம் ஐபிஎல் நடத்தின நோக்கம் அது இல்லை. எங்களுக்கு இதனால ஒன்றும் விளம்பரம் தடிக்கணுங்கிற தேவை ஒன்றும் கிடையாது. விளையாட்டை அங்கே அங்கே போய் கை வச்ச பண்ண தான் நீங்கள் எல்லாரும் பேசுறீங்க. எல்லா ஊடகங்களும் அனைத்து இந்திய ஊடகங்களும் எங்கள் பக்கம் பார்க்குது. எதனால் தடுத்தாங்க ஐபிஎல்னா அந்த காவிரி பிரச்சனைன்னு வருது. அதுக்கு முன்னாடி தொடர் வண்டி மறித்தோம், உண்ணாவிரதம் இருந்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சோம், முற்றுகையிட்டோம். யார் கவனிச்சா? 350,000 லிட்டர் தேவைப்படுது தண்ணீர் ஒரு தடவை அந்த விளையாட்டு தடலை ஈரப்படுத்துவதற்கு. அப்போ சும்மா அர்த்தமற்று ஏதாவது பேசிட்டு கூடாது. அவர் ஏதாவது பேசுவார். அவருக்கு என்ன இருக்கு இதில், என்ன விளம்பரம் இருக்கு எங்களுக்கு? விளம்பரம் தெரு 60 பேருக்கு மேல சிறையில் இருக்கான், இதா விளம்பரம் எங்களுக்கு? நோக்கம் என்ன? அவர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன், எனக்காக வந்து அவர் வந்து போராடி என் மேல இருந்த அன்புலதான் அவரை கைது செய்யாதீங்கன்னு தடுக்க வந்தாரு. அதனாலே அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அந்த இதுல பாக்க வந்துருக்கோம். கொஞ்சம் வாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வாங்க பேசுவோம். உச்ச நீதிமன்றத்துல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ பதியப்பட்ட வழக்குகள்ல 90% போலி வழக்குகள் சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக ஒரு அறிவுறுத்தலையும் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. நிலைமை இருக்கிறது நினைச்சு நீங்கள் நானும் அவமானப்படுங்க, வெக்கி தலைகுனியணும். அதுக்குள்ள போய் அதை தளர்த்துவது, அதில் இருக்கிற இறுக்கத்தை குலைப்பது என்பது மிக ஆபத்தானது. நீங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னா யாரு விசாரிக்கிறான்னு பாக்கணும். அந்த விசாரிக்கிற அதிகாரம் யாற்ற இருக்குன்னு பாக்கணும். ஆட்சி அதிகாரம் யாற்றிருக்குன்னு பாக்கணும். ஒடுக்கப்படுகிறவன், தாழ்த்தப்படுகிறவன், நிராகரிக்கப்படுறவன் அது இல்ல. அப்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் தான் ஆதிக்கம் இருக்குது. அவன் எந்த அளவுக்கு நேர்மையா விசாரிப்பாங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான் நாங்க அந்த இடத்துல கை வைக்காதேங்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது எப்படி நீங்க பேசுறதுக்கே பயப்படுறீங்க? நீங்க ஏன் எங்களுக்கு தலைவரான்னு ஆசைப்படுறீங்க? பேசுறதுக்கே பயம் இருக்கு, அவ்வளவு பயம் இருக்குல்ல. எதுக்கு தலைவராக ஆசைப்படுறீங்க? பேசுற உரிமையை கூட பெற்றுத்தராத நீங்க எதை பேசி எங்களுக்கு பெற்றுத்தர போறீங்க? என்னது இது? அது ஒரு நாடகம். அதை போய் பேசிட்டு இருக்கீங்க. உண்ணாவிரதம்